ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வயிற்றில் இருக்கும் போது குழந்தை தொப்புள் கொடி கண்டி கைத்து குழந்தை கைத்து கண்டி சுற்றுக்குச்சுனாக்கா அது வந்து பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி கிளியர் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கலாம். பிகாஸ் அது வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து நான் கிளியர் கிளாரிஃபிகேஷனா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகுனதுல இருந்து டில் டெலிவரி வரைக்கும் வந்து நம்மளுக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன உருவுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன உருவுல இருந்து தான் நம்மள
நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்த பிறகு நம்மளுக்கு வந்து குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து நச்சு கொடி அதுதான் வந்து மாயன்னு சொல்லுவாங்க நச்சு கொடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அது குழந்தை கைத்துக்கு லைக் ஹிப்பாண்டிக்கு வந்து வருமா. அப்போ நம்மளுக்கு வண்டி அந்த நச்சு கொடி வந்து அது என்ன சொல்லுவாங்கனாக்கா அந்த மாயன்றது வந்து அது வந்து நம்ம தலை குழந்தையோட தலைக்கு வந்து சுத்திக்குமா. அது வந்து எப்போ சுத்திக்கும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் 5th month அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து அதுதான் தொப்புள் கொடி மூலியமாக தான் குழந்தை வந்து ஆக்சிஜன் எடுக்கிறது ஈவன் ஃபுட் எடுக்கிறது எல்லாமே தொப்புள் மூலியமாக தான் வந்து நடக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னாக்கா குழந்தை நம்மளுக்கு சாப்பாடு எடுக்க இல்லை ஆக்சிஜன் எடுக்க சில குழந்தைங்களுக்கு என்னன்னாக்கா அது வந்து கைத்துக்கு வந்து சுத்திக்கிற மாதிரி ஆகுமா. அது வந்து என்ன ஆகும்னாக்கா அந்த தொப்புள் வந்து கைத்துக்கு சுத்திக்கிச்சனாக்கா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரீசர்ச் பிரகாரம் மேக்ஸிமம் வந்து எப்படின்னாக்கா நம்மளுக்கு பர்சன்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா வெறும் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் வந்து தொப்புள் கொடி வந்து சுத்திக்கும், பெண் குழந்தைக்கு சுத்திக்கே சுத்திக்காது, மேக்ஸிமம் வந்து சுத்திக்காது, வெறும் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் சுத்திக்கும். ஈவன் ஒரு நம்மளை வந்து நம்ம ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் கூட நம்மளை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து சுத்தினு இருக்கும், நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அப்புறமா அது வந்து என்னன்னாக்கா இன்கேஸ் நம்ம அதுக்கு தகுந்த ஃபுட்டு அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் கண்டு எடுத்தோம்னாக்கா சில பேருக்கு வந்து டெலிவரிக்குள்ளே வந்து அது கைண்டி வந்துடுமா. அது எப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து ஹோம் ரெமிடிஸ் பண்ணுவாங்க. ஈவன் யாருக்கும் என்னோடய கசின் கூட நான் என்னாச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து தொப்புள் கொடி வந்து சுத்திக்கிச்சு. ஸோ அப்போ வந்து என்னாச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து ஹோம் ரெமிடி ஸோ தொப்புள் கறி கண்டி சுற்றிக்கிச்சனா அதுக்கு ஹோம் ரெமிடிஸ் என்னன்னாக்கா நம்ம வந்து வெண்டைக்காய் ஜூஸ் போட்டுட்டு கண்டி அது கொதுக்கி வச்சுக்கண்டி 1 week கண்டினியூஸாக மார்னிங் கண்டி குடிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சரிங்க வெளியே வந்துடுமா. ஸோ கொஞ்சம் பேர் வந்து என்னன்னாக்கா ஃபுட்டு மூலியமாக கூட வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அது அப்படியே கைண்டி வந்துருக்கும். இப்போ முன்ன காலத்துலலாம் வந்து வெள்ளக்கண்ணை வந்து ஒரு ஸ்பூன் குடிப்பாங்களாம். தயவு செஞ்சு இப்போ வெள்ளக்கண்ணெல்லாம் குடிக்கிறதுக்கு போகாதீங்க. ஏன்னிக்கு வெள்ளக்கண்ணெல்லாம் மீன்ஸ் இப்போ வந்து என்ன கலப்படமாக ஆகுமோ என்னவோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியாது. வெண்டைக்காய்னா நம்மளே டைரெக்டாக வந்து பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றோம் ஜூஸ் மாதிரி. வெண்டைக்காய் ஜூஸ் வந்து நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். பட் இன்ன காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்கள் அம்மாவே சொன்னாங்க அவங்களுக்கே வந்து தொப்புள் கொடி வந்து டெலிவரி ஆகிற சமயத்தில் அவங்க வந்து அந்த காலத்துலலாம் எதுவும் ஸ்கேனிங் அதெல்லாம் எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அப்போ வந்து எங் பாய் பேபி இருக்கும்போது தொப்புள் கொடி வந்து கைத்துக்கு சுற்றி நின்றுச்சான். அப்போ வந்து வெள்ளக்கண்ணை குடிச்சு பிறகு அது வந்து வெளியே வந்துடுச்சான்னு சொன்னாங்க. பட் எங்கள் அம்மாவே இந்த அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு டெலிவரி பண்ணுறது எல்லாமே சரி. இப்போல்லாம் வந்து வெள்ளக்கண்ணெல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் போகாதீங்க. வேணால் வெண்டைக்காய் ஜூஸ் வேணால் போட்டு குடிக்கலாம். அதுவும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறமா வந்து பாயில் பண்ணிவிட்டு குடிக்கணும் அர்லி மார்னிங்கு. ஸோ தட் அது வந்து வளவலான்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அது வந்து கைண்டி வந்துடுமா. ஸோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து பாய் பேபிக்கு மட்டும்தான் இருக்கும், கேர்ள் பேபிக்கு மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. தலைக்கு வந்து சுற்றிக்கிறது மேக்ஸிமம் இருக்காது. அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு அந்த தொப்புள் கொடி வந்து சுற்றிக்கிச்சுனாக்கா நம்ம வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து பக்காரும் போது ஏந்துக்கும் போதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா அப்படியே வயிறெல்லாம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப அன்ஈஸியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து தொப்புள் கொடி கண்டி தலை சுற்றி கண்டி சுற்றிக்கிச்சோன்னா ரொம்ப அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து அப்புறமா அது வந்து எப்படி இருக்கோம்னாக்கா அடிக்கடிக்கு வந்து தொப்புள் வந்து வலிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோமா. அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து வலியும் அதிகமாக இருக்கும். அப்புறமா என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து கிரீனஸ் அதிகமாகும். அப்புறமா இன்னொன்று சொல்லுவேன் நம்மளுக்கு வந்து தொப்புள் கொடி அதுக்கு தான் சில பேருக்கு என்னன்னாக்கா தொப்புள் வந்து ரொம்ப பெருசாகிறது. தொப்புள் கொடி மீன்ஸ் எல்லாருக்குமே சுற்றிக்கணும் இல்லை இன்கேஸ் நம்மளுக்கு தொப்புள் கொடி அடிக்கடிக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து தலையில் சுற்றிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே காலத்துலலாம் அதிகமாக நடக்கும். இந்த இப்போல்லாம் வந்து என்னென்னா டேப்லெட் மூலியமாக கூட நம்ம வந்து அது பல தொப்புள் கொடி வந்து சுற்றிக்காம அளவுக்கு பார்க்குறாங்க. அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் தான் தொப்புள் வந்து பெருசாக வெளியே வந்துட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து
வந்து ஏன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் மேலே போயினே இருக்குமா போயினே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசன் தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து என்னன்னாக்கா பாய் பேபி ப்ரெக்னன்சி டைமில் வந்து தொப்புள் மேலே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கிளியராக அவங்களுக்கு வந்து புரியணுங்கிறேன், தொப்புள் கண்டி வெளியே ஏன் வர மாதிரி இருக்கோம்னாக்கா தொப்புள் வந்து பாய் பேபிக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறமா அது வந்து தலைக்கு சுற்றுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து தொப்புள் வந்து வெளியே வந்துடுற மாதிரி இருக்கும். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து அதிகமான ப்ரெக்னென்சி டைமில் வந்து அடிக்கடிக்கும் ஸ்டொமக் பெயின் வர ஃபீலிங் இருக்கும். அடிக்கடிக்கும் வந்து ஆஃப்டர் 7th மந்த் ஆகுனாக்கா நீங்கள் வந்து கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்களான்னாக்கா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், வராதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே வந்து பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் வந்து அடிக்கடிக்கும் வந்து ஸ்டொமக் பெயின் வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஏன்னாக்கா ஸோ இதுக்காக தான் வந்து தொப்புள் கொடி வந்து வெளியே வந்துட்டு இருக்கும். அது பாய் பேபி கண்டினா அதிகமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் தொப்புள் வந்து வெளியே வந்துட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஹோம் ரெமிடிஸ் வந்து நீங்கள் இது தான் பண்ணலாம். எங்கள் ஆயா கூட எனக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சில எங்கள் அம்மா கூட அப்படி தான் சொச்சிருந்துச்சான், பட் எங்கள் அம்மா வெண்டைக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்கல, வெள்ளக்கண்ணை குடித்தாங்களாம். பட் இந்த டைமில் மட்டும் வெள்ளக்கண்ணை மட்டும் குடிக்கிறதுக்கு போகாதீங்க, பிகாஸ் நம்மளுக்கு வந்து எது மாதிரி அது வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கலாம். ஸோ லைக் ரிஸ்க் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் போகாதீங்க. வெண்டைக்காய்னா நம்ம ரெகுலராக வந்து ஃபுட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஈவன் டாக்டர்ஸே வந்து எனக்கு வந்து அதிகமான சுகர் இருந்ததோ, பட் ரெகுலராக வந்து டெய்லி கொஞ்சம் வெண்டைக்காய் எடுக்க சொன்னாங்க. அது வந்து குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறமா என்ன தொப்புள் கொடி எதனா சுற்றி நின்றுச்சுன்னா கூட அது பலவலான்னு வந்து வந்துடும். ஸோ அதுக்காக வந்து எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அதிகமான வெயிட் மாதிரி லேயர் மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த தொப்புள் கொடி மூலிமா இன்கேஸ் நம்மளுக்கு கேர்ள் பேபின்னா பாய் பேபிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கோம், அங்கேருந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து விட்டுனே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து வார்ம் வாட்டர் அதிகமாக எடுத்தோம்னா என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் க்ளீனாக வந்து யூரின் ரூபத்தில் நம்மளுக்கு மோஷன் போகிறப்போ ஸோ அது வந்து க்ளீனாகி வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு வந்து அதிகமான ஹாட் வாட்டர் வார்ம் அப் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு பிறகு நல்லா ஒரு சொம்பு வாட்டர் வந்து குடிக்க சொல்லுவாங்க, பட் நம்மளால் அவ்வளோ வாட்டர் வந்து குடிக்க முடியாது. ஸோ இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன், நம்மளுக்கு கண்டி தொப்புள் கொடி கண்டி தலைக்கு சுத்திருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கூட நம்ம நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து சுத்திக்கிச்சேன்னா அதிகமாக வந்து மேக்ஸிமம் வந்து சுத்திக்காது கேர்ள் பேபிக்கு, பட் பாய் பேபிக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது தொப்புள் கொடி தலைக்கு சுத்திக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபுட் மூலியமாக கூட அது வந்து கைண்டு வெளியே வந்துடலாம். ஒருத்தருக்கு வந்து கைண்டாது அப்படியே இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து சிசரின் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்ன காலத்துலலாம் வேறு மாதிரி நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட நம்ம இன்கேஸ் டெலிவரி டைமில் கூட பெயின் வந்து பிரேக் ஆகிடுச்சுனா வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து வழக்கான குடிச்சிட்டு அது வந்து அது தானாக கைட்டுக்கிற மாதிரி பண்ணுவாங்களாம். இதுக்கு முன்ன காலத்தில் இப்போ தலை கண்டி மேலே இருந்துச்சுன்னா தலையாக வந்து திருப்பி விடுவாங்களாம். இப்போ அது பல ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறதுல கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ ஆடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி என்ன வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.